குடை மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை குழிப்பணியாரத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை டேபிள்ஸ்பூன் உளுந்து, அரை டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கட்டும். காரத்துக்கு 2-3 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு, 1 மீடியம் சைஸ் குடைமிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்து, குடைமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு புளி கூடவே 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து இதை லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இது நல்லா ஆறந்ததுக்கப்புறமா சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு, இந்த பதத்துக்கு இருக்கட்டும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சட்னியில் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவைனா. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான குடைமிளகாய் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.